ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. ஆ ஓகே சார். நான் செக் போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சிட்டாரு. அதே மாதிரி கொஞ்சம் பேசி ஸ்கிரீன்ஷாட் கிளியர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் உனக்கு அனுப்ப சொல்ல. அது சார் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி? சரி, அவங்கள நம்பர் நானு. ஓகே சார். என்னது? சரி சார் சொன்ன சார். ஓகே பண்ணிட்டேன். நீங்க அப்படி அவே போகட்ற மாதிரி தெரியலமா? ரொம்ப பண்றாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அவங்க ஏதோ பெருசா பண்றாங்க சார். பேசலாமா? அவ பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும் எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் கோபமா இருக்காங்க. ஆமா சார். என்னடா பண்ண நானே? இது நல்லது பண்ணதான் தப்பு. என்னடா பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்காங்க? நீங்க ஏன் சார் தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் பண்ணீங்க? எங்க கிட்ட தான் பண்றோம்னு நினைச்சாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நல்லா வர்றதா பண்ணேன். அது வேற யார்கிட்ட நான் பேசினேன் சொல்ல? அவங்க என்ன பேசல பேசல நேத்து கூட நான் கிட்ட பேசினதா? நேத்து பேசிட்டு இருந்தானா? இப்பலாம் பண்றாங்கன்னு தெரியும்ல. உங்ககிட்ட காமிச்சிக்கலாம் அவ்வளவுதான். அனக்கு கோவம் இருக்கு எல்லாருக்கும். என்ன பண்றதுன்னு சொல்ல. எல்லாம் ஏதோ பெருசா பண்ணலாம் அப்படி மீடியா அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது சார்? இப்போ அடியெல்லாம் போனா என் லைஃப் போய்டும் அவ்வளவுதான். நீங்க தான் சொல்லணும் என்ன பண்ணலாம். நான் அப்புறமா கால் பண்றேன். எனக்கு என்ன சார், நான் என்ன சார் சொல்றது? அவங்க அவங்க உங்களை ரொம்ப ஹைல வச்சிட்டு இருந்தாங்களா? நீங்க இப்படி டக்குன்னு பண்ணவொன்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இத்தனை நாளா ட்ரூ ஃபேஸ் தெரியலையே, இப்படி பழகிட்டோமே அப்படின்றாங்க. வெளியே வந்துருவேன்.
நாங்கள் தனியாக குரூப்பில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் சார். அதில் என்ன இருக்குது, இவங்க பேசுவாங்க பட் ஆனால் நாங்கள் கேட்டுப்போம், அவ்வளோதான், நாங்கள் எதுவும் ரிப்ளை பண்ணிக்க மாட்டோம். இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. சத்தியமாக அவங்க நல்லபடியாக வரணும், நீங்கள் லைஃப்பில் வரணும், இதெல்லாம் ஒரு ரொம்ப இதாக படித்து ப்ரெஷரைஸ் ஆகிறாங்களே அப்படின்னு ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக மூவ் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் பண்ணது. ஒரு 12 மணி நேரம் படிக்கிறாங்களே, ஒரு 5 நிமிஷம் இப்படி ஜாலியாக இது பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுனது. அதை போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்களேம்மா, பண்ண நல்ல காரியம் எதுவுமே பணக்கு தெரியலையா அவங்களுக்கு? 99% எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, ஒரு 1% அவங்களுக்காக தானே நான் எல்லாம் இது பண்ணேன். புரியுது சார் எனக்கு, என்னால முடியலமா, சத்தியமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுமித்ரா கிட்ட எப்படி பழகா வந்து அவளுக்கு பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ணி விட்டதெல்லாம் யாருமா? ஒரு சிலருடைய லைஃப் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, என்ன எவ்வளவு கவலை நினைக்கிறேன் சொல்லு. சின்ன உள்ள போனா என்ன ஆகும் சொல்லு, ஒரே நிமிஷம் யாரு சொல்ல போனா என்ன ஆகுதுன்னு நினைக்கிறாங்க? 1 மந்த்ல நான் வெளியே வந்துடுறேன், வேற ஸ்கூல் போயிடுவோம் அவ்வளவுதான். ஆனா அசிங்க அப்படிதான் எனக்கு இருக்கும், அந்த அசிங்கத்தை பத்தி பாக்கிறதுல அவங்களுக்கு வந்து என்ன விருப்பம் சொல்லு. புரியுது சார், புரியுதுன்னா சொல்லக்கூடாது, வேற மாதிரி பேசணும். இப்போதைக்கு இப்படி பேச முடியல. பர்த்டே எப்படி போகுது? எனக்கே தெரியல சார், நீங்க தான் சார் சொல்லணும், என்ன கேட்டா நான் என்ன சொல்றது சொல்லுங்க, எனக்கே ஒண்ணும் புரியல. ஆனா இது பெரிய இஷ்யூ ஆக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இத பெரிய இஷ்யூ ஆக்காம விட மாட்டாங்க சார் இவங்க. எல்லாருமே வந்து வெளியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாளுங்க. அப்படி சொல்றதுனால என்னடா இது இருக்கு? சரி, எனக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுறேன், கிளியர் பண்ணுங்க. இது உண்மையா கிளியர் பண்ணுங்க, நான் எப்போ எனக்காக இது பண்ணாதீங்க, அவளுங்க மாதிரி நீங்களும் பண்றீங்க போறீங்க, அப்புறம் என்னெல்லாம் தாங்க முடியாது. அப்புறம் ஒரே இதே என்னால மனசுல அனுப்பிச்சுக்கிட்டு பர்த்டே சந்தோஷமா கூட என்னால கொண்டாட முடியல, அந்த அளவுக்கு தான் இருக்கேன். இருங்க